இப்ப நம்ம சப்ரேஷன்ல ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போறோம். கழித்தல் கழித்தல வந்து ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல அந்த 76, 69, 76, 69 ரெண்டு டைம் நான் எழுதியிருக்கேன். ரெண்டு டைம் எழுதியிருந்ததுக்காகனா ரெண்டு மெத்தட்ல நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தடு, இது வந்து செகண்ட் மெத்தடு. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம்னா, இப்போ காம்ப்ளிமெண்ட் அல்லது நிரப்பி, ஒன்றினுடைய நிரப்பி, ஒன்று 10 மாறணும்னா இங்க என்ன பண்ணிக்கலாம், 9 வச்சு கூட்டுவோம் இல்லையா. 2 10 மாறணும் அப்படின்னா இங்க எதை கூட்டலாம், 8 வச்சு கூட்டுவோமா, 2 வந்து 10 வரணும். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 சொல்லி வரணும், வரக்கூடியதில் 10 அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ 3 10 மாறணும் அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன, 7. அதே மாதிரி 4 10 மாறணும்னா அது கூட எதை கூட்டுவோம், 6 வச்சு கூட்டுவோம். அதே மாதிரி 5 10 மாறணும்னா அது கூட எதை வச்சு கூட்டுவோம், 5 வச்சு கூட்டுவோம். அப்போ இந்த 9 வந்துச்சு, அப்ப இது 10 மாறணும்னா எதை வச்சு கூட்டுவோம், 1 வச்சு கூட்டுவோம். மேலையும் அதே 1 வச்சு கூட்டுவோம். இது கூட்டினீங்கன்னா இந்த 69 என்ன ஆயிடும், 70. இது 77. இது ஈஸியா கழிச்சிடலாம், 7-0, 7 சொல்லி கழிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இதே மெத்தடு இங்க கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச். இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப டைரக்டா கிடையாது, 7-6 போனா 1, 7-6, 1. இங்க என்ன பண்ணணும்னா, இங்க பக்கத்துல இதை பார்த்தீங்கன்னா 6-9 வராது. 9-6 ஓகே, 9-6 வந்து பாசிபிள். பட் 6-9 தான் வருமா, அது நம்ம பாரோ பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் சிரமம் இருக்கு. ஸோ மேல ஸ்மாலர் நம்பர் வருது. அப்ப இந்த மாதிரி வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இதை 1 அடிச்சுட்டு இதை 0 அப்படின்னு சொல்லி மாத்தணும். இந்த 1 கேன்சல் ஆயிட்டு 0 கொண்டு வந்துட்டு, இது இதுல சொன்ன மாதிரியே தான், இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன, 1. 9 10 மாறணும்னா எத்தனை ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அந்த 1 இந்த இடத்துல வச்சு ஆட் பண்ணீங்கன்னா 6-1, 7. ஸோ இதோட ஆன்சர் வந்து 7. ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் பாக்குற காம்ப்ளிமெண்ட்டுங்கிறப்ப இது 10 மாறுக்கு என்ன நம்பர் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தா 1 சேர்த்தணும். அந்த 1-6 ஆட் பண்ணி இந்த இடத்துல 7 அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம பாரோ பண்ணியெல்லாம் போடவே இல்லை, கடன் வாங்கி கழித்தல் இந்த இடத்துல இல்லை. அடுத்து இதை பாரு, ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். இங்கே நம்ம இது வேற நம்பர் போட்டுக்கலாமா, 7 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 7 நிரப்பி 7 10 மாறணும் அப்படின்னா நம்ம எதை எடுப்போம், 3 வந்து எடுப்போம். அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3 போட்டுக்க, இது 67, இது என்ன வருது, 30. அப்போ இந்த இடத்துல என்ன கழிக்கலாம், 7-0, 7. 6-3, 3. இதே மெத்தடு நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சு நம்ம போடலாம். இந்த இடத்துல 9 பேர் என்ன வச்சுக்கலாம், 7 அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே 9 வச்சு போட்டுட்டோம், அதனால 7 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, 6-2 பணம் எவ்வளவு, 4. இது ஈஸியாக போயிடும். பட் இதை கழிக்கிறப்போ மேலே சின்ன நம்பர் வந்துடுச்சு, 4 வந்து சின்ன நம்பர், இதை விட சின்ன நம்பராக இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இதை அடிச்சுட்டு 3 போட்டுக்கணும், 1 குறைச்சி போட்டுக்கணும். இப்போ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன, இந்த 7-7 காம்ப்ளிமெண்ட் என்ன, 3. அப்போ இந்த இதனுடைய காம்ப்ளிமெண்ட் எதோட வச்சு கூட்டணும், இந்த 4 வச்சு கூட்டணும். 7 எந்த எண்ணையும் சேர்த்தால் 10 வரும். 7 எதை கூட்டினா 10 வரும், 3 வச்சு கூட்டினா 10 வருமா. அப்போ அந்த 3 இதோட ஆட் பண்ணினா இங்க என்ன வரும், 7 அப்படின்னு சொல்லி வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். இடத்துல 28 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம போடலாம். அப்போ இந்த இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8 காம்ப்ளிமெண்ட், 8 நிரப்பி, 8 10 மாறணும்னா என்ன நம்பர் நீ போடுவ, 8 10 மாறணும்னா என்ன நம்பர் போடுவோம், 2. ஸோ வி ஆர் ஆடிங் 2. அப்போ மேலேயும் 2 போட்டுக்க. அப்போ இங்கே 98, இங்கே 30. 8-0, 8. இதுக்கு இங்கே என்ன வரும், 68. இதே சம நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இன்னொரு ஸ்லைட்டாக 96, இங்கே 28 போட்டுக்க. இங்கே என்ன வரணும், 9-2, இங்கே என்ன வரும், 7 வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா
மேலே சிக்ஸ் கீழே எயிட், மேலே ஸ்மால் நம்பர் வருது, மேலே சின்ன நம்பர் வருது. அப்படி வர்றப்ப எயிட் நம்ம கழிக்கிறதுக்கு பாசிபிளா இல்லை. அப்படி வர்றப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் அப்படி வந்ததுன்னா உடனே இதை அடிச்சுட்டு ஒரு நம்பர் குறைச்சு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி மாறணும். இங்க சிக்ஸ் இருக்கிறதுனால சிக்ஸ் அப்படின்னு நினைச்சிடாத, வேணாம் நமக்கு வேணாம். இது வந்து ஒரு நம்பர் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது எட்டு எப்ப பத்தா மாறும், ரெண்டு ஆட் பண்ணா பத்தா மாறும். அப்ப அந்த ரெண்டை இதோட ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னு மாறுது, எட்டு அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இதோட ஆன்சரு 68. இந்த ஜீரோ வச்சு வர்ற மாதிரி ஒரு சம போட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். இப்ப 90 43 43. நம்ம சாதாரண கணக்குல என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு தடவை 7 அப்படின்னு வருது இல்லையா, இங்க வேணா 4 அப்படின்னு வேணா போட்டுக்கோ, 4. இப்ப 4 10 மாறணும் அப்படின்னா எதை வச்சு ஆட் பண்ணுவோம், 4 எப்ப 10 மாறும், 6 வச்சு போட்டுக்கணும் இல்லையா. அப்ப இங்கேயே 6 வச்சு போட்டுவோம், இங்கேயே 6 வச்சு போட்டுவோம். சோ 96 இதை போட்டுனா எவ்வளவு வரும், 50. கழுத்தினா 46. இதே இதை இன்னொரு மெத்தட்ல செய்யறோம் இல்லையா, இன்னொரு மெத்தட்ல செய்யறப்போ இங்க என்னக்கு 90 44 எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சப்ராக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மைனஸ் சிம்பிளை போட்டுக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி மெத்தடு. இப்ப இதே ஒரு சின்ன சேஞ்சஸ், இதே இதே அப்படியே டைரக்டா கழி கழிச்சுனா என்ன வரும், 9 - 4 - 5 இல்லையா. பட் இந்த இடத்துல ஜீரோ வந்து இங்க 4 வருது. சோ மேல வந்து சின்ன நம்பர் வருது, 4 விட சின்னதா இருக்கு நம்பர். அப்படி வந்ததுன்னா உடனே இதை அடிச்சுட்டு நம்ம என்னன்னு போட்டுக்கணும், 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இதை குறைச்சு போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு 4 எதை கூட்டினா 10 வரும், 6 ஆட் பண்ணணும்னா 10 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. அப்ப அந்த 6 இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 6 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதனுடைய ஆன்சர் 46. ஸோ இங்கேயும் ஆன்சர் 46, இங்கேயும் ஆன்சர் 46. இங்கேயே நம்ம இதை அடிச்சுட்டு இங்க 4 அப்படின்னு போடுறோம்னா இந்த நம்பரோட வந்து இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா இங்க வந்து ஒரு நம்பர் லெஸ் பண்ணி இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம்.